ஸோ ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. இது நம்ம சேனல் தமிழ் டெய்லி ரைடர். ஸோ இன்றைக்கி எந்த பைக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹோண்டாவோட SP125 தான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக ரிவ்யூவில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாகவே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஹோண்டாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 120cc கேட்டகரியில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா Shine 125. ஸோ அதோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்லாம் வர வண்டியது அப்படின்னா SP125 வருது. ஸோ இந்த ரெண்டு பைக்குக்கும் இருக்கிற, அதாவது இப்போ நம்ம காமனாகவே ஒரு 120cc பைக் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே இன்ஜின் இருக்க பைக் தான், மற்ற ஸ்பெக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் டிசைனை தவிர அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ இந்த SP125 எடுத்துட்டிங்க அப்படின்னா Shine 125 கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுபடுது. ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன மாறுது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பைக்கில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும், என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பைக்கோட அவுட்டர் லுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டிசைனில் என்னென்ன மாறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ உங்களுக்கு ஹெட்லைட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹார்னட்டோட டச் இருக்கும். பார்க்கவே ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேங்க் ஸ்கூப்பெல்லாம் இருக்கனால செம்மையாக இருக்குது லுக்கு பாருங்கள் அப்படின்னா ரொம்பவே ஃப்ரண்ட் லுக் வந்து அழகாக இருக்குது. இன்னொன்று ப்ளூ கலர் ஆப்ஷன், இன்னும் கலர் வேணிட்டுலாம் நீங்கள் வந்து ஆப்ஷன் நிறைய போகும்போது பைக்கோட லுக் ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டன்னிங்காகவே இருக்குது. ஸோ டேங்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டரில் வர அந்த ஸ்கூப் மட்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ இந்த ஸ்கூப் மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பர் வரைக்குமே உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூப் கொடுத்துட்றாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப் ரெயில் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா துருப்பிடிக்காமல் இருக்கிற தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி கார்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிபடாமல் இருக்க பம்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கில் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லாவே இருக்குது பைக்கில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்ஜின் செக்மெண்ட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம் எதோட அப்படின்னா Shine 125. ஸோ இப்போ பைக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்ஜின் செக்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா Shine 125க்கும் இந்த 125க்கும் மாறுற ரெண்டு விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் மேஜராக மாறுற விஷயம் என்ன அப்படின்னா கியர் பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த பைக் எடுத்துகிட்டிங்கனாலுமே 5 கியர் தான், அந்த Shine 125 எடுத்துகிட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கியர் தான். ஸோ ரெண்டுமே 5 கியர் தானே, இதில் என்ன மாறுபாடு இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா Shine 125 நீங்கள் 5 கியருமே பின்னாடி போடுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து அப்ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அப்ஷிஃப்ட் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 5 கியருமே போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 125 அதாவது இந்த SP125 எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா கியருமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இப்போ யமஹான் பொதுவாகவே நம்ம யமஹா எடுத்துக்கலாமே, ஒரு கியர் முன்னாடியும் மற்ற 4 கியரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த 5 கியர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ Shine 125 எல்லா கியருமே அப்சிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்து முன்னாடியும் 4 கியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு மேஜராக இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா Shine 125க்கும் இந்த பைக்குக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் வேரியேஷன் இருக்கும். ஸோ Shine 125 எடுத்துட்டிங்க அப்படின்னா 7.9 kW பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். ஆனால் இந்த பைக் எடுத்துட்டிங்க அப்படின்னா 8 kW பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். இது Shine 125 கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.1 kW பவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா 0.1 Nm டார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா Shine 125 விடவும் SP125 வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜராக இன்ஜினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த கியர் மாறுறது, ஸோ அந்த கியர் ஷிஃப்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுற ஒரு விஷயம். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பவர் வேரியேஷனும் அதேமாதிரி இந்த டார்க் வேரியேஷனும். ஸோ ரெண்டு இன்ஜினுமே நீங்கள் வந்து ஒரு இன்ஜின் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ரெண்டு இன்ஜினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அதே மாதிரியாக தான் ESP அதாவது என்கேஜ்டு ஸ்மார்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ இந்த சிஸ்டம், ஸோ இந்த சிஸ்டம் வந்து மேஜராகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதாவது பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா இந்த ஃபியூல் எக்கானமி வந்து பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இது. ஸோ பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டர் கிடையாது. ஸோ இதேமாரி தான் எதில் இருக்கும் அப்படின்னா Shine 125 இருக்கும். ஸோ செல்ஃப் மோட்டருக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்டர்னல் காயில் மூலமாக ரன் பண்ணுறாங்க. ஸோ பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காயில் எந்த சைடு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பைக்கோட ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
பார்த்தீங்க அப்படின்னா காயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காயில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பவர் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ பைக் வந்து ஒரு பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா பைக் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஓட விடுமாப்பில் பைக் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகும் சொல்லுவோம். ஸோ இந்த இந்த இடத்துல காயில் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், இது எல்லா பைக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக இருக்கும். ஆனால் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே காயில் சிஸ்டத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பவர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்க காயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டரியிலேருந்து பவர் வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்னாகும், அந்த ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகி பவர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண சிஸ்டம் இப்போ வந்து மோட்டராக மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா கிராங்க் சாஃப்ட் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கிராங்க் சாஃப்ட் சுத்திச்சு அப்படின்னு என்ன பண்ணும், இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ செல்ஃப் மோட்டர் இருக்குது அப்படின்னா செல்ஃப் மோட்டர் வந்து கீரோட என்கேஜ் ஆகும். ஸோ அந்த நாய்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ காயில் அப்படிங்கிறதுனால ஸ்மூத்தாக என்ன ஆயிரும் அப்படின்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நிறைய SP125 வேரியன்ட் வெஹிக்கிளில் யூடியூப்பில் இந்த எலக்ட்ரானிக் ஃபால்ட் வந்து, அதாவது இந்த காயில் சிஸ்டமில் பிரச்சனை, ஸ்டார்டிங் சிஸ்டமில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறத நிறைய வீடியோ நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்செட் இன்ஜின். ஸோ ஆப்செட் இன்ஜின் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம SIN 125 பார்த்துருப்போம். ஸோ பிஸ்டன் இங்கே இருக்குது அப்படின்னா கிராங்க் சாஃப்ட் வந்து அதுக்கு நேராக கீழே இருக்கும், இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டிங்னால கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நார்மலாக எல்லா இன்ஜினும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிஸ்டன் இந்த இடத்துல இப்போ கை வச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று இழுத்துட்டு வந்து இங்கே வைக்கிறீங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்குமா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைன் மாறும். ஸோ நான் சும்மா நான் சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் இந்த அதாவது இந்த ஆப்செட் இன்ஜினா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ பிஸ்டனோட சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிராங்க் சாஃப்டோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஸோ இது வந்து காமனான இன்ஜின். ஆனால் ஆப்செட் இன்ஜின்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விலகியிருக்கும். அதாவது பிஸ்டனோட லைனுக்கும் கிராங்க் சாஃப்டோட சென்டர் சாஃப்டோட லைனுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்செட் இருக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா ஹையர் ரேவ் போகும்போது சிலிண்டரில் பிஸ்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்செட் இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இதனால் பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஸோ ஹோண்டாவோட இன்ஜின் ஸ்மூத்னஸுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம்தான். ஸோ இப்போ இன்ஜினை பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது மைலேஜ் எவ்வளோ வருது நம்ம பார்ப்போம். ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கனால, அதாவது டார்க் அதிகமாக இருந்தால் தான் எப்பயுமே மைலேஜ் வந்து குறையும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பவர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மைலேஜ் வந்து ரெண்டு வண்டியுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாக இருந்தாலும் SP125 பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பெட்டரான மைலேஜே தருது. ஏன்னா எங்ககிட்டயே அந்த ரெண்டு வண்டி இருக்குது. ஸோ SP125 வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு 60-65 அப்படி. அது அந்த மைலேஜ் விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன், எப்பயுமே ஓட்டுறவங்களோட வெயிட்டை பொறுத்து தான் அந்த மைலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ வந்து பைக் ஓட்டுறவங்க ஒரு 70 கிலோ அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மைலேஜ் இருக்கும், 80 கிலோ அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மைலேஜ் இருக்கும். ஸோ ஓட்டுற பர்சனை பொறுத்து வந்து மைலேஜ் மாறும். ஸோ இந்த பைக்கோட வெயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கோட மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டியாக வந்து ஒரு 60-65 வரைக்கும் நம்ம சொல்லலாம், 70 வந்து கேரண்டியாக சொல்லவே முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் செட்டப் அண்ட் பிரேக்கிங் செட்டப் பார்ப்போம். ஸோ சஸ்பென்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாக் அப்சார்பர், அதாவது ட்வின் ஷாக் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து டிஸ்க் வேரியண்ட், 240mm டிஸ்க். ரியர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் டயர் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியான டயர் செக்ஷன் தான், 80-100-18. அதேமாதிரி ரியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் 80-100-18. ஸோ இந்த டயரில் பிரச்சனை இருக்குது நம்ம அப்புறமா சொல்லுவோம். ஸோ இதுக்கும் SP125க்கும் பிரேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த வண்டியிலும் காம்பினேஷன் பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் காம்பினேஷன் பிரேக்கிங். ஸோ இப்போ பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் SIN 125 எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ராலிக் பம்ப் இருக்கும். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஹைட்ராலிக் பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபியூலை வந்து, அதாவது அந்த பிரேக் ஃபியூலை என்ன பண்ணும், கேலிபருக்கு அனுப்பி ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து அப்ளை பண்ண வைக்கும். எப்போ அப்படின்னா ரியர் பிரேக்கை அப்ளை பண்ணும்போது. ஆனால் இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒயர் மட்டும் தான் போகும். ஸோ இந்த இடத்துல பார்க்க முடியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல ஒரு ஒயர் இருக்கும். ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியர் பிரேக் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கிங்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ இன்ஜின்லேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது, பிரேக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ டயர் செக்ஷன்னா இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பிரச்சனைக்கு உண்டான டயர் செக்ஷன். ஆனால் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு, 80-100 தான் டயர் செக்ஷன் ரெண்டுமே. ஆனால் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேரி ஆகுது. இந்த டயரில் வந்து ரெண்டு விஷயம் வந்து மேஜராகவே ஒரு பிரச்சனை இருக்குது, சேர பைக்கு ஃபுல்லாகவே வாரி அரைச்சிடுது. உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்தாவே தெரியும், தண்ணி அப்படியே வாரி கொண்டு வந்து ஃபுல்லாக பைக்கு ஃபுல்லாக நார் அடிச்சிருது.
அதே மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹையர் ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி. ஒரு 80-லேருந்து 100 வரைக்கும்லாம் டெஃபரெண்ட்டாக வந்து ஒரு 120 சிசி நம்ம க்ரூஸ் பண்ணலாம் அப்படின்னு க்ரூஸ் பண்ணி எங்களுக்கு பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பைக்கோட டயர் தேயுது அப்படின்னா டெஃபரெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மற்ற பைக் மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் டயர் வந்து விடவே கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து டயரோட மெயின்டெனன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டியும் டெஃபரெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி ஆகணும். மற்றபடி எலக்ட்ரிக்கல் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ரியர் போர்ஷன் இண்டிகேட்டர் ரெண்டுமே வந்து ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நைட் டைம் விசிபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ சைன் 120 கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ஸ்டாண்ட் கட் ஆஃபோட உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வருது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கியர் தான் சென்ஸ் பண்ணுது. ஸோ கிளாமர் 120 ஆர்பிஎம் சென்ஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து பைக்கை சும்மா இப்படி நிறுத்திட்டு இருக்கும்போது கியரை மாற்றினீங்க அப்படின்னா என்ன கியரில் இருக்குன்னு காட்டாது. ஆனால் இதில் வந்து பாருங்கள் தெளிவாக காட்டிகிட்டு இருக்கு பைக்கு. ஸோ பைக் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் பைக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கில் மற்றதுக்கு பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா ஓவராலாகவே பில்டு குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. சேஞ்ச் பண்ணியிருக்க சில விஷயங்கள் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்ஜினில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து பிரேக்கில் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அது மட்டும் இல்லை எலக்ட்ரிக்கலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக தான் இருக்குது. ஸோ பைக்கில் பிரச்சனை அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் காயில் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு டெஃபரெண்ட்டாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா காயில் அப்படிங்கிறது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் பரவாயில்ல, ரெண்டு பர்பஸ்க்கு வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பவர் ப்ரொடக்ஷனுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டார்டிங் இஷ்யூ வருது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இஷ்யூ வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி 120 சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி பிரேக்கிங் கான்ஃபிடென்ட் பிரேக் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் என்ன இந்த மெக்கானிக்கல் பிரேக்கிங் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காசை குறைக்கிறதுக்கோசரம் பண்ணிட்டாங்க. எஸ்பி 125 சைன் 125 எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ரியர் பிரேக்குக்கும் ஃப்ரண்ட் பிரேக்குக்கும் இருக்க லிங்க் வந்து பார்த்திங்க காம்பினேஷன் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட்ராலிக் பம்ப் இருக்குது. ஆனால் இதில் ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த பைக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் தான் வந்து அப்டேட்டடான பைக்குன்னு நம்ம பார்த்தா வந்து தோணும். அது அந்த பைக் வந்து பழைய பைக் மாதிரி இருக்குது, இந்த பைக் தான் வந்து லுக்கில் வந்து ஒரு புதுசாக இருக்குது, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் 125 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா டயர் செக்ஷன் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அந்த பிரேக் வந்து நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்லுது ஃப்யூச்சரில் டயர் தேய நமக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதேமாதிரி பைக் வந்து நல்லா ரைட் பண்ண நல்லா ஸ்மூத்னஸாக தாங்க இருக்குது. ஒரு 60 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கில் வந்து வைப்ரேஷன் வந்து டெஃபினட்டாக வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ 60 மேலே வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பைக் வந்து நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் தூரத்துக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா ஸ்மூத்னஸாக தான் இருக்குது பைக்கு ரைட் பண்ணவும். ஸோ 50 வரைக்கும் வந்தாச்சு, இது வரைக்கும் அந்த வைப்ரேஷனுமே தெரியல. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இந்த சரள கல் இருக்கிற இந்த டயர் வச்சுட்டு நம்ம மெதுவாக தான் போய் ஆகணும், இல்லைன்னா எங்கேயாவது டெஃபரெண்ட்டாக இழுத்து விட்டுரும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கலாம். ஸோ நம்ம மெயின் ரோடு வந்தோடனே டாப் ஸ்பீடும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 to 100 எவ்வளோ போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த பயமாக தாங்க இருக்குது. இந்த ரியர் வீல் சின்னதாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஏன்னா பைக்கில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக ரைட் பண்ணலாம். இப்போ 100 டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஓட்டும் போதும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், டே நம்ம டயர் வந்து 100 செக்ஷன்ரா ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு. ஆனால் இந்த டயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறதே 80. இதெல்லாம் இப்போ நம்ம எங்கேயாவது ஓட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்பிக்கை இருக்காது, நம்ம பைக் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது, நம்ம பைக்கில் எந்த இஷ்யூ வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கோட டயர் செக்ஷன் வந்து கொடுக்குறதில்ல. அதேமாதிரி பிரேக்கிங்லேயுமே என்ன பண்ணிட்டாங்க அந்த ஹைட்ராலிக் பிரேக்கிங்கை தூக்கிட்டு மெக்கானிக்கல் பிரேக்கிங்கை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மேலக்கு இது விட்டுறாதக்கா.
ஸோ அதே மாதிரி வந்து கியர் சேஞ்சிங்கில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கியர் சேஞ்ச் பண்ணுறதுலையும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. வண்டி எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலாகுது, நல்லா தான் இருக்குது. இது வரைக்குமே கியர் மாற்றும் போது வந்து கியர் சரியாக சேஞ்ச் ஆகலை, என்னால் வந்து பைக்கு கியர் வந்து டவுன் பண்ண முடில, இன்க்ரீஸ் பண்ண முடில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை இந்த பைக்கில். ஸோ பாருங்கள் நல்லா தான் இருக்குது. பாருங்கள் ரெண்டாவது கியர் வந்துட்டேன், மறுபடியும் கியர் ஷிஃப்ட் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. பைக்கெலாம் வந்து கியரில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈகோ மோடில் நீங்கள் போயிட்டுருந்தீங்க அப்படின்னு நேரத்தில் ஒரு சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு, இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இப்போ பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஎம் நேரத்தில் கிடையாதுல்ல. ஸோ ஆர்பிஎம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு எந்தளவுக்கு ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஆர்பிஎம் கேஜ் இல்லாதனால இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எக்கனாமி ரேஞ்ச் வந்தோடனே இந்த இடத்துல ஒரு பிளிங்கிங் காட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ 5th கியரில் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்கனாமி ரேஞ்ச் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ கோயிங் இந்த 67 வந்துட்டேன், இன்னும் எக்கனாமி ரேஞ்ச் இல்லையா, ஸ்லோ பண்ணி பார்ப்போம் எந்த இடத்துல. ஆ ஓகேங்க. ஸோ 55 வரைக்கும் எனக்கு பார்க்கலாம் எந்த இடத்துல வந்து கட் ஆகுதுன்னு. ஆ 50 வரைக்கும் எக்கனாமி ரேஞ்ச், 5th கியரில் நீங்கள் 50 கிலோமீட்டர் வேக வரைக்கும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ 0 to 100 வந்து நான் செக் பண்ணலாம் தான் நினைக்கிறேன், கரெக்டாக இருக்குமா இந்த ரோடு, சரி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ 1st கியர், ஓ வண்டி நல்லா பவருங்க. சைன் 120 கம்பேர் பண்ணும்போது பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது இந்த பைக்கில் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸ்லோ பண்ணியாச்சு, ஒரு கியர் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ சைன் 125 கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா லுக்ஸ் ஆப்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது ஒன்று அதே ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பெட்டரான ஒரு பைக்காக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பைக்கில் பிரச்சனை வந்து இருக்குது, அந்த டயர் செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி மற்றபடி எலக்ட்ரானிக் இஷ்யூ நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த பைக் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா 120cc-யும் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம சேனல் வந்து பல்சர் 125 கவர் பண்ணியிருக்கோம், சைன் 125 கவர் பண்ணியிருக்கோம், என்எஸ் 125 கவர் பண்ணியிருக்கோம், ரைடர் 125 கவர் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி டியூக் 125 கவர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா 125cc கிளாமர் 125 எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி பைக் வந்து 0 to 100 டெஃபினட்டாக போகும். ஸோ இன்னொரு அட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பைக் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்பீடு எடுக்குதுன்னு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெடி 1 2 3 வா, வண்டி அப்படியே வீலி ஆகிட்டு உட்காருது. கோ 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 பவர் டெலிவரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. சைன் 125 கம்பேர் பண்ணும்போது அந்த ஹார்ஸ் பவரில் 0.1 kW இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கை ரைட் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அவ்வளோதான். ஓகே 999 900 தொட்டாச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் டிஸ்பிளே அப்படிங்கிறனால தெரிஞ்சிருக்காது யாராவங்க. ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக SP 125 வாங்கலாம்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன் வித் தமிழ் டெல்லி ரைடர்ஸ்.